ரொம்ப 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 நன்றி. எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற புகழ் அண்ட் சப்போர்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டிஜே பிளாக். இப்போ காக்கா அப்படின்லாம் சொல்லி கலாச்சாரம் ஸ்கூலில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன் சொந்தக்காரங்களை. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தனை சின்ன வயசுலேருந்து பாடி ஷேவிங் மட்டும் அனுபவிச்ச ஒருத்தனை விஜய் டிவியோட 8th அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஏ டு இசட் எல்லாருமே வந்திருக்காங்க. பேக் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆர்டிஸ்ட், சீரியல் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இதில் ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி வைஸ் கொடுத்துட்டே வந்தாங்க. இப்போ வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தூள் மொமெண்ட் ஆஃப் விஜய் டிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜே பிளாக் அண்ட் பூஜா தான். சூப்பர் சிங்கர் அண்ட் பூஜா டிஜே பிளாக் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ். அண்ட் டிஜே பிளாக் பாட்டு போட பூஜா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண இப்படி அவங்க ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. அதனால் பெஸ்ட் தூள் மொமெண்ட் ஆஃப் விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பூஜா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்கிறாங்க டிஜே பிளாக்குக்கு. விஜய் டிவி, சூப்பர் சிங்கர் ரெண்டுத்துக்குமே தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டிஜே பிளாக்குக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்போவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டிஜே பிளாக் பேசும்போது அழுதே போயிட்டார், உடஞ்சி அழுது போயிட்டாரு. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அவருக்குள்ளே நிறைய வழிகள் இருக்குது அப்படின்றது பேசும்போது தான் நம்ம உணர முடியுது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாசர்பாடியில் ஒரு கன்னியாபுரம் அப்படின்ற சின்ன ஏரியாவிலேருந்து நான் வரேன். ஆக்சுவலாக வீட்டில் ரொம்ப பெரிய கடன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் படிப்பை விட்டுட்டேன். அப்புறம் இன்ஜினியரிங் படிக்க முடியாமல் அதையும் ட்ராப் பண்ணிட்டேன். விஸ்காம் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் சின்ன கிடைச்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். டிஜே அப்படின்னா ஒரு ஃபேன்சியான வேலை அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அப்படி கிடையாது. ஏவனுக்கு அப்படியே மாறுபட்டது. ஒரு கிளப்பில் கூட என்னை என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. கையில் காசு இருக்கும், உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு ப்ரொஃபைல் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் ஓப்பனாகவே மூஞ்சை பார்த்தாலே சண்டை ஒழிக்கிற மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணவன ஒருத்தவனை தான் இப்படி உட்கார வச்சு என்னை வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் விஜய் டிவி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு தெரியல. படிப்பை விட்டு மாறுக்கேன் அப்படின்னு லோன் கிடைக்கல. என் லைஃபே என்ன ஆக போகுது, என் குடும்பம் என்ன ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு பயந்துட்டு இருந்த டைமில் நான் இந்த மாதிரி வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு விஜய் டிவிக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அண்ட் தென் என்னை வந்து காக்கா காக்கான்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சொந்தக்காரங்க, ஈவன் சொந்தக்காரங்க கூட என்னை அப்படி பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஒரு ஒரு நாளும் நான் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறது எனக்கு பெஸ்ட் தூள் மொமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு கிளப்புக்கு முன்னாடி போகும்போது அங்கே இருக்க பவுன்சர்ஸே வந்து வெளியில் துரத்துவாங்களாம் இவரை வந்து உள்ளே விடாமல். இப்போது விஜய் டிவி நட்சத்திர கொண்டாட்டம் முடிஞ்சு போகும்போது ஒரு 6 பவுன்சர் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பாதுகாப்பாக அனுப்புகிறாங்க அப்படி ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாரு. ஓப்பனாக சில பேர்லாம் சொல்லுவாங்க பவுன்சர்லாம் சண்டை வலிக்கிற மூஞ்சி மாதிரி இருக்குது, மூஞ்சி ப்ரொஃபைல் இல்லை. எல்லாருமே விஜய் டிவியை வந்து பாடி ஷேமிங் பண்ணுற டிவி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியை வந்து நிறைய பேர் திட்டுவாங்க. ஆனால் என்னை சின்ன வயசுலேருந்தே காக்கா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை பாடி ஷேமிங் பண்ணப்பட்டு நான் வளர்ந்த விதமே அப்படி தான். ஆனால் அப்படி பாடி ஷேம் பண்ணி வளர்ந்தவனை என்னை நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்குறது இந்த விஜய் டிவி தான். அதுக்கப்புறம் சினிமாலலாம் ஒரு பாட்டில் ஹீரோ வந்து பெருசாகிடுவாங்க, பெரிய பாப்புலர் ஆகிடுவாங்க. ஆனால் நான் பாட்டு போட்டே இந்த அளவுக்கு பாப்புலரானது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கண் கலங்கி அழுதுட்டு சொல்கிறாரு. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம எதிரில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி நம்ம வந்து எக்டிவேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே இவர் பின்னாடி பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அவர் மேலே வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். பூஜா அவங்க ஃபேமிலியும் வந்திருக்காங்க, அவங்க பெரியம்மா பாட்டி அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அக்காப்பா என்ன கலாய்க்கிறான்னா, சூப்பர் சிங்கர்லேருந்து வந்து உடனே ஒரு அவார்ட் தட்டிட்டு போகிற பூஜா நீ பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. மேலும் மாக்காப்பா, பிரியங்கா இவங்க எல்லாருமே அவார்ட் வாங்கும்போது பயங்கர எமோஷ்னலான அவங்க ஃபீலிங்ஸ்லாம் கொட்டினாங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும், அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தோம் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.